என்னுள்ளமெல்லாம் துள்ளுதையா. நாங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்திருந்து எங்களுடைய தேவனை நமஸ்கரிக்கும்படியாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். உங்களுக்கு முடியும், உங்களுடைய குடும்பமாக அல்லது நீங்கள் தனிநபராக நீங்கள் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கும் போது தேவன் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கின்றார். நாங்கள் தேவனிடத்தில் இந்த ஆராதனையை ஒப்புவித்து ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் உங்களுடைய அருமையான தகப்பனே, சுவாமி நீர் எம்மோடு கூட இருக்கின்றி, எம்மை ஒருபோதும் கைவிட மாட்டேன். சுவாமி நீர் பெரிய அற்புதமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் ஏற்படுத்த போகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் மத்தியிலே சுவாமி உடைய அபிஷேகம், உடைய ஆறுதல், ஆசீர்வாதம் சுவாமி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சுவாமி. உடைய கரத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆண்டவர் நீரே இந்த ஆராதனையை முழுமுடிமாக சுவாமி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபம் கேட்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கும் என் துர்கமும் அவராவார். ஆமென், ஆமென். நீங்கள் நமஸ்கரிக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? நீங்கள் எந்த சூழ்நிலையில் இப்போ போய் கொண்டிருந்தாலும் தேவன் எங்களை காக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். உற்சாகமாக எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் தேவனை நமஸ்கரிப்போம்.
எங்களுடைய தேவன் இவ்வளவு தூரம் எங்களை அழைத்து கொண்டு வந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுடைய தேவன் எங்களை போஷித்தார், எங்களை வழி நடத்தினார், எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கினார். நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் எடுத்து முழு உள்ளத்தோடு கொடுத்தவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா, எங்களுடைய கண்மலையானவர், எங்களுடைய பாதுகாப்பு நீர் சுவாமி. இவர் தூளம் இவ்வளவு தூரம் சுவாமி நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ சிருஷ்டிகரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்களுடைய காயங்களை எல்லாம் கட்டுகிற தேவன் நீர் சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சகாயர் நீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. சுவாமி, நீர் சமாதானத்தின் தேவன், நீரே அன்பின் தேவனாக இருக்கிறே சுவாமி. நீர் நல்லவர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை சுகப்படுத்தும் தேவன் நீர் சுவாமி, எங்களுடைய தேற்றாளர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா சுவாமி. அப்பா, உம்மை பாடி துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. Thank you.
துணிந்து கொண்டுதான் நம்முடைய பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. ஆண்டவரே, அவர்களுடைய வீட்டில் அப்பமும் எண்ணெயும் குறையாத படிக்கு தேவன் அவர்களுடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவீராக சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறேன் சுவாமி. நீர் ஆசீர்வதிங்க, உங்களுடைய பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் சந்திங்க. மிகுதியான நேரத்திலும் என் தேவனை அப்பா உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். நீரே பொறுப்பெடுங்க, நீரே வாழ் நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் ஆசீர்வாதமான வணக்கம். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலான மீண்டும் வரவேற்கிறோம். இது ஒரு நல்ல ஆராதனை ஞாயிறாக இருக்கிறது. நாங்கள் எல்லோருக்கும் தெரியும், தேவனை ஆராதித்திருந்தோம், தேவனை துதித்திருந்தோம். தேவன் மகத்துவமான காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்திருக்கிறார். அவர் நல்லவர், பிரியமானவர்களே. அவரிடத்திலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் எங்களை ஒருபோதும் வெக்கப்பட விடமாட்டார். இப்பொழுது நாங்கள் பெத்தனி சபையின் எங்களுடைய தமிழ் ஆராதனையிலே எங்களுடைய அறிவித்தல்களுக்கு நாங்கள் கடந்து செல்லப் போகிறோம். பிரியமானவர்களே, எங்களுடைய ஆராதனையானது இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நேரலை தமிழ் ஆராதனையானது காலை 10:30 அளவிலே தான் நாங்கள் ஒளிபரப்பாக்குகிறோம். அத்தோடு கூட நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம், ஒவ்வொரு கிழமைகளும் வருகிற கிழமைகளிலும் காலை 10:30 அளவிலே எங்களோடு கூட இணையதளம் மூலமாக இணைந்து எங்களுடைய நேரலை ஆராதனையை கண்டுகளிக்கும்படி உங்களை வேண்டுகொள்கிறோம். அத்தோடு கூட இந்த நாட்டின் சூழ்நிலை நிமித்தமாக, இந்த காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் தொடர்ந்து இந்த நேரலை ஆராதனையை செய்ய இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட தொடர்ந்து 10:30 அளவிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே நேரலை ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய தசமபாக காணிக்கைகள் எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கொடுப்பதின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் மிகப்பெரியமானதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், எப்படியாக நான் தேவனுடைய சமூகத்தில் போக முடியாத நிலையிலே நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி. இதோ உங்களுக்கு 3 சந்தர்ப்பங்களை நாங்கள் அளிக்க விரும்புகிறோம். உங்களுக்கு முடியும் திரையிலே காண்பிக்கிறதான இந்த 3 முறைகளின்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு முடியும்னு சொன்னால், நீங்கள் வெளியே செல்ல உங்களுக்கு முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு முடியும். எங்களுடைய வங்கி இலக்கத்தை நீங்கள் குறிப்பிட்டு அதிலே வங்கிகளுக்கு சென்று, அதாவது NDB வங்கிக்கு நீங்கள் சென்று உங்களுக்கு முடியும் திரையிலே காண்பிக்கிற கணக்கு இலத்திற்கு உங்களுடைய முதல்களை வைப்பீடு செய்ய முடியும். அத்தோடு கூட உங்களுக்கு முடியும் எங்களுடைய ஊழியக்காரர்கள், அதாவது சபையில் உள்ள ஊழியக்காரர்களோடு கூட தொடர்பு செய்து உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் பேசி உங்களுக்கு முடியும் எங்களிடத்திலே உங்களுடைய பணத்தை, தசம பாகங்களை கொடுக்கிறதுக்கும். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு முடியும் என்று சொன்னால் வார நாட்களிலே காலை, அதாவது அலுவலக நேரங்களிலே உங்களுக்கு முடியும் சபைக்கு வந்து உங்களுடைய தசம பாக காணிக்கைகளை எங்களுக்கு கொடுப்பதற்கு. அது மாத்திரமல்ல, நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கிறவர்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே மிக அற்புதங்கள், அதிசயங்களை செய்து வருகிறார். நான் உங்களை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தொடர்ந்து விதைக்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்திலே, அதாவது ஊழியக்கார பிள்ளைகளை தொடர்ந்து ஜெபத்திலே தாங்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் விசேஷம் விதமாக உற்சாகப்படுத்துகிறேன். இப்பொழுது நாங்கள் தசமபாக காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு முடியும் அந்த தசமபாக காணிக்கைகளை கரங்களில் எடுத்துக்கொள்ள. பிதாவே, இதோ நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளுடைய கரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காணிக்கை தசம பாகங்களையும் இந்த சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கிறபடியாக அநேக அதிசயங்களை, அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் கர்த்தாவே. இதோ நான் ஜெபம் பண்ணுகிறேன் பிதாவாகி அப்பா, எங்களை நேசிக்கிறவர், எங்களை மறவாத தேவனே, இதோ நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வறட்சி காலங்களிலிருந்து ஆண்டவரே, இந்த அப்பா தகப்பனே வாதையான இந்த நாட்களிலே கர்த்தாவே, கஷ்டமான இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த தசமபாக காணிக்கை நிமித்தமாக அவர்கள் செலுத்திருப்பார்கள் என்று நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய வானத்தின் பல கனிகளை திறந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இவர்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு நிறைவாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் களஞ்சியங்கள் எப்பொழுதும் நிறைந்து இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதோடு கூட உம்முடைய சுகம் இவர்கள் குடும்பத்திலும், சமாதானம் இவர்கள் குடும்பத்தில் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாங்கள் தேவனுடைய
வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். எங்களுடைய தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக எங்களுடைய தமிழ் போதகர், தமிழ் சபையின் போதகர் போதகர் வினோத்குமார் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் அவரோடு இணைந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்போம், ஆவலோடு இருப்போம். தேவன் உங்களோடு கூட இந்த நாளில் அவருடைய வார்த்தையை பேசி உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிப்பான்னு விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆசீர்வாதமான ஞாயிறு ஆராதனை. பெரிய ஒரு விடுமுறைக்கு பிறகு உங்களை நேரலையாய் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. நான் விசுவாசிக்கிறேன் கடந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வாதமான நாட்களாக இருந்திருக்கும். எங்களுக்கு தெரியும் வீடுகளிலே நீங்கள் இருந்தீர்கள். கடந்த விடுமுறை கிழமையிலே நாங்கள் பெத்தனி டிவியின் மூலமாக நாங்கள் ஒரு சில நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்தோம். சிங்கள மொழியிலே நானும் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். நான் விசுவாசிக்கிறேன் நாங்கள் உங்களுக்கு அதை பகிர்ந்தோம், நீங்களும் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சகோதரியுடைய சாட்சியை கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சகோதரி சுகா சிங்கள சபையிலே அவளிடத்தில் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டோம். நாங்கள் கேட்டோம், இந்த கோவிட் நாட்களிலே எப்படி உங்களுடைய வியாபாரம் நடக்குது? அவங்க ஒரு சின்ன ஒரு வியாபாரம் செய்கிறாங்க, சாப்பாடு உணவுகளை செய்து அவர்கள் விற்கிறார்கள். அப்போது நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே உங்களுடைய வியாபாரம் எப்படியாய் நடக்குது? இப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வாதமாய் நடக்கிறது. அதற்கான ரகசியம் இரண்டு அவர்கள் சொன்னாங்க. என்னென்னு சொன்னால், முதலாவது அவங்க சொன்னாங்க, ஆண்டவரோடு அவங்க இருக்கிற உறவு நிமித்தம், அதாவது கர்த்தர், அவர்கள் கர்த்தரை தேடுகிறதுனால ஆண்டவர் அவங்களை ஆசீர்வாதித்திருக்கிறார். ரெண்டாவது அவங்க சொன்னாங்க, அவர்கள் ஆண்டவருக்குரியதை சரியாக அவர்கள் கொடுக்கிறார்கள், அதாவது தசம பாகத்தை காணிக்கை ஆண்டவருக்குரியதை அவர் ஒழுங்காய் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்குரியதை அவள் ஒதுக்கி இந்த கர்த்தருக்காய் கொடுக்கிறாள். அதுதான் அவளுடைய ஆசீர்வாதத்துக்கான ரகசியம் என்று அவள் கூறினாள். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் இருக்கும் பொழுது கொடுப்பதல்ல, எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நாங்கள் தேவனுக்கு கொடுப்பது அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் அவருடைய சாட்சி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்களுடைய வியாபாரம் அவர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த வியாபாரங்கள் நடக்குது என்று அவர்கள் சொன்னார். ஸோ இந்த நாளிலும் கூட நான் விசேஷமாக உங்கள் மத்தியிலே சீக்கிரமாக ஆண்டுடைய வார்த்தையை நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த நாட்களிலே நான் ஆண்டவரிடத்திலே கேட்ட ஒரு காரியம்தான், நம்முடைய ஜனங்களோடு நான் எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எண்ணத்தை நான் வார்த்தையை பேச வேண்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த காலகட்டங்களிலே ஏற்படுகிற ஒரு சில காரியங்கள் மூலமாய் ஒரு செய்தியை எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் இதுவரைக்கும் நான் ஒரு பேசாத ஒரு தலைப்பை கொடுத்தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். அதுதான் எங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டங்கள் நாங்கள் பார்க்கிறோம், அநேகருக்கு பலதரப்பட்ட கேள்வி, விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே வைரலாய் போகிற ஒரு காரியம்தான். இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் மூலமாக, விசேஷமாக இந்த இணையதளத்தின் மூலமாக இது அதிகமாக வைரலாகி போகிறது. கடைசி காலத்தை குறித்து அநேகர் பிரசங்கம் செய்கிறார்கள். கடைசி காலத்தை குறித்து அநேக வீடியோ கிளிப்ஸ் இருக்குது, வந்திருக்கிறது. 666 குறித்து, இந்த வேக்சினை குறித்து, அப்போ இனியொரு ஒரு பக்கத்தில் ஒரு சிலர் வைரலாக அனுப்புகிறார்கள், இது வந்து கடைசி காலம், காரணம் அந்த கிறிஸ்துவின் காலம், அந்த கிறிஸ்து வந்திருக்கிறான். பில்கேட் பற்றி ஒரு சிலர் பேசுகிறாங்க, ஒரு உலக நிர்வாகத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். இப்படியாய் பலதரப்பட்ட ரீதியாய் இன்றைக்கு கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு கேள்வி, ஒரு பயம் உண்டாகி இருக்கிறது. அப்போ அதற்கான பதிலை இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இது பதிலாக மாத்திரம் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கைக்கு இது ஆசீர்வாதமாகவும் இருக்க போகிறது. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு தான், இது கடைசி காலமா? இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதான கேள்வி, இது கடைசி காலமா? ஒரு சிலர் இதுக்கான பதில் தெரியாமல் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இதற்கு பதில்கள் சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு நான் இதுக்குரிய பதிலை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அப்போது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க. நீங்கள் இருக்கும் இடத்துல உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் இந்த செய்திக்காக உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். விசுவாசிப்போம், ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு பேசுவார். உங்களுடைய எங்களுக்கு இருக்கிறதான கேள்விகளுக்கு பதில் இன்றைக்கு கிடைக்க போகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் தன்னுடைய வார்த்தை மூலமாய் எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிதாவே, இந்த நாளில் விசேஷமாக இந்த
ஞாயிறு ஆராதனை நேரலையாய் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற வார்த்தை தகப்பனே சுவாமி, இந்த நாளில் எங்களோடு இடைப்படும் உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே, உடைய வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த நாளில் உடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்கப் போகிறது. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு இந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர். இந்த நாளில் உடைய செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். என்னுடைய தலைப்பு தான் இது, கடைசி காலமா பாஸ்டர். நான் அதை குறித்து எனக்கு இருக்கிறதான கருத்து என்ன, வேதத்திலே அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது எங்களுக்கு தெரியும். கடைசி காலம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நாங்கள் சுவிசேஷ புஸ்தகங்களை நான் வாசித்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே இந்த கடைசி காலத்தை குறித்து எங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கார். அதாவது இந்த கடைசி காலத்தில் ஏற்படுகிற காரியங்களை குறித்து இயேசு எங்களுக்கு வெளிப்படுத்தல் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு சில காரியங்கள் நாங்கள் பார்த்தால் உங்களுக்கு திரையிலே உங்களுக்கு விளங்கும், போடுவோம். அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து, அந்த இடத்துல மத்தேயு புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறார். எனது கடைசி காலத்தில் என்ன நடக்குமாம், மதங்களில் அதாவது மதங்களுக்குள்ளே வஞ்சகத்தனமான ஆட்கள் வருவாங்க. அதாவது சொல்லுவாங்க கள்ள தீர்க்கதரிசிகள், ரைட், கடைசி காலத்திலே எழும்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அது சொன்னது இயேசு கிறிஸ்து. அதாவது இந்த கடைசி காலத்தில் ஏற்படுகிற ஒரு சில காரியங்கள் நாங்கள் சொல்லுவோம், அடையாளங்கள் என்று சொல்லுவோம் நாங்கள், ரைட். அப்போ இனி ஆண்டவர் சொன்னார் அநேக யுத்தங்கள் நடைபெறுமாம், அநேக இடங்களிலே யுத்தங்கள் நடைபெறுங்களுக்கு. இப்போ இந்த கிட்டத்திலையும் எங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் பலஸ்தீனருக்குள்ளே பெரியொரு யுத்தம் போகிறது. இப்போ இந்த யுத்தம், அப்புறம் இந்த இருக்கிறதான சூழ்நிலை, இந்த கோவிட், இந்த பிரச்சனை, இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறதான சவால்கள், உலக ரீதியாக நாங்கள் முகம் கொடுக்குற பிரச்சனைகள் மூலமாய் இந்த கேள்வி எங்களுக்கு இருக்கிறது, என்னது இது கடைசி காலமா? இப்போ இயேசு இதை குறித்து சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இனங்களுக்குள்ளே என்னது பிரிவுகள் உண்டாகும். இப்போ நாங்கள் பார்க்குறோமே அதை குறித்து, ரைட், ஒவ்வொரு இனம் மக்களுக்குள்ளே பிரிவினர்கள் உண்டு, அது நிமித்தம் யுத்தங்கள் ஏற்படுது. இப்போ இயேசு இதை சொன்னது கடைசி காலத்துக்கான அடையாளங்கள், ரைட். அது மாத்திரமல்ல நாங்கள் பார்க்குறோம் பல இடங்களிலே பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும், பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும், உலகம் முழுக்க அநேக தேசங்களிலே இப்படியான சூழ்நிலைகள் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். அது மாத்திரமல்ல அநேக இடங்களிலே பாதைகள் உண்டாகும். அதாவது இப்போ எங்களுடைய இலங்கை தேசத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுக்க அநேக தேசங்களிலே இந்த கோவிட்ங்கிறதான ஒரு வியாதி, ஒரு கொள்ளை நோய், ஒரு வாதை உண்டாகி இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார் கடைசி காலங்களிலே, அதாவது மனுஷ புத்திரனுடைய இரண்டாம் வருகையிலே இப்படியான காரியங்கள் ஏற்படும். அப்போ இன்றைக்கும் நாங்கள் அந்த மாதிரி சூழ்நிலைகளை காண்கிறோம். இப்போ நாங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தில் 13 வசனத்தை வாசித்தால், அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாமே சொல்லிட்டு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார், கடைசி மட்டும் உறுதியாக இருப்பவன் அவன் ரட்சிப்பான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி மட்டும் உறுதியாக நிற்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போது நான் பார்க்கிறோம் கடைசி காலத்தில் ஏற்படக்கூடியதான அடையாளங்கள் என்னென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாவினாலே எங்களுக்கு கூறியிருக்கிறார். அப்போ இவைகள் தான் அவைகள். அப்போது என்னுடைய கேள்வி இன்றைக்கு செய்தியும் அதுதான், என்னது இது கடைசி காலமா என்று நாங்கள் கேட்டோம். அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கப் போகிறோம். 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்திக்கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திக்கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இப்போ இது 1 யோவான் புஸ்தகத்தை எழுதுவது யோவான், அதாவது இயேசு கிறிஸ்துவின் சீஷனுடைய ஒருவன். இப்போ இந்த இந்த வசனம் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு விளங்குது, இது கடைசி காலமாக இருக்கிறது. இதை யார் கூறுகிறார்? யோவான் கூறுகிறார். எப்போ கூறுகிறார்? 2000 வருடத்துக்கு முன்பதாக. 2000 வருடத்துக்கு முன்பதாகவே யோவான் இது கடைசி காலம் என்பது என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது என்னுடைய பிரியமானவர்களே, கடைசி காலம் என்பது 2000 வருடத்துக்கு முன்பதாக இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. அதனால் அதை குறித்ததான குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை, அது அனாவசியம். இது கடைசி காலமா? காரணம் யோவான் கூறுகிறார், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இது எப்போ எழுதப்பட்டிருக்கிறது வேதவசனம்? 2000 வருடத்துக்கு
அப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலமா என்று நாங்கள் தேடுவதை விட இதை குறித்து நாங்கள் குழப்பிக் கொள்வதை விட கடைசி காலத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்துவதுதான் முக்கியமானது. இன்றைக்கு நிறைய பேர் இதை தான் செய்கிறாங்க. இன்றைக்கு இந்த இந்த இடத்துல சொல்லியிருக்கிற அந்த கிறிஸ்து, ரைட், இப்போ அந்த கிறிஸ்து எங்கே தெரியுமா இருக்கு, இருக்கிறான் இணையதளத்தில் தான் இருக்கிறான், ஃபேஸ்புக், யூடியூப். ஏன்னா அதில் தான் அனாவசியமான காரியங்கள், ரைட். இப்போ இது இவைகளை பார்த்து நாங்கள் என்ன யோசிக்கிறோம், ரைட், நாங்கள் இது கடைசி காலம், இதை கொடுத்து நாங்கள் தேட முயற்சி செய்கிறோம். இப்போ கடைசி காலம் என்பது 2000 வருடத்துக்கு முன்பதாக இருந்தே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை நாங்கள் தெளிவாக நாங்கள் கேட்க வேண்டும். இயேசு என்ன கூறுகிறார், கடைசி மட்டும் உறுதியாக இருப்பவன் ரட்சிக்கப்படுவான். இப்போ அந்த வசனம் ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலம் கடைசி காலமாக, அதை குறித்து நாங்கள் தேடுறதை விட நாங்கள் கடைசி காலத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறது, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறது தான் முக்கியமானது. அப்போ இன்றைக்கு நான் ஒரு செய்தி உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். எங்களுக்கு தெரியும் நோவாவை பற்றி, நாங்கள் ஒரு வேத வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்தேயு 24:37 வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இந்த வசனம் ரொம்ப முக்கியம், நல்லா தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. நோவாவுடைய காலத்திலே எப்படி நடந்ததோ அதே போலதான் மனுஷபுத்திரனுடைய காலத்திலும் நடக்கும் என்று வேதம் கூறுகிறது. இப்ப நாங்கள் பார்த்தால், இப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம், அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, 2000 வருடத்துக்கு முன்பதாக இருந்தே கடைசி காலம் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது. அப்போ இந்த வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது இதுல தெளிவாய் சொல்லியிருக்கிறது, நோவாவுடைய காலத்திலே நடந்தது போலதான் கடைசி காலம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை நாட்களிலும் நடக்கும். அப்போ நாங்கள் பார்க்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், கடைசி மட்டும் உறுதியாக இருப்பவன் ரட்சிப்பான், ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியாக நோவாவுடைய வாழ்க்கை, நோவாவுடைய காலத்தில் ஏற்பட்டது என்ன, நோவா அவன் எப்படி ரட்சிக்கப்பட, அவருடைய குடும்பம் எப்படி ரட்சிக்கப்பட்டது என்கிறதான காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த காலங்களிலே நாங்கள் எப்படி நாங்கள் வாழ வேண்டும், இப்போ நோவாவுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு சில காரியங்கள் காண்பிக்கப்போ. எங்களுக்கு தெரியும் நோவாவுடைய காலத்திலே நோவாவும் தன்னுடைய குடும்பமும் தவிர மற்ற அனைத்து ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள். பெரிய ஒரு ஜலப்பிரயம் வந்து எல்லா ஜனங்களையும் அழித்து போட்டது. ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அப்போ எங்களுக்கு விளங்குது, வேதம் எங்களுக்கு கூறுகிறது, நோவாவுடைய காலத்திலே நடந்தது போலவே மனுஷபுத்திரனுடைய வருகை நாட்களிலும் நடைபெறும் என்று சொல்லும் பொழுது நோவா கடைசி மட்டும் அவன் உறுதியாய் நின்றது நிமித்தம் அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அப்ப இயேசு கூறுகிறார், கடைசி மட்டும் உறுதியாய் நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ நாங்கள் பார்ப்போம் நோவாவுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த பகுதியிலே அவன் கடைசி மட்டும் உறுதியாய் நின்றான், அது நிமித்தம் தான் நோவா ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம் இரண்டு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த நோவாவுடைய காலத்திலே அந்த அழிந்த ஜனங்கள் ஏன் அழிந்து போனார்கள், இப்போ அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சில நேரம் நாங்கள் ரட்சிப்பது எப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம், ஆனால் நாங்கள் எப்படி அழிந்து போகக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். இப்போ அந்த ஜனங்கள் அழிந்து போகிறதுக்கான இரண்டு காரணத்தை உங்களுக்கு காண்பித்து நோவா எப்படி ரட்சிக்கப்பட்டான், நோவாவுடைய வாழ்க்கையிலே கடைசி மட்டும் உறுதியாய் இருந்த காரியங்கள் எவைகள் என்றும் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அப்போ இந்த காலங்களிலே இந்த கடைசி காலத்தை குறித்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறதை விட இந்த செய்தி மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைசி காலத்துக்கு, அதாவது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த இந்த செய்தி எங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது. முதலாவது நாங்கள் பார்ப்போம் அந்த நோவுடைய காலத்திலே இந்த ஜனங்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள், ஏன் அழிந்து போனார்கள், காரணம் என்ன, ரைட். நாங்கள் வேதத்திலே பார்த்தால் நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 24:38 39 வசனங்கள். எப்படி எனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். இந்த வசனத்துல கடைசி என்ன சொல்லியிருக்கிறது, உணராமல் இருந்தார்கள். என்னத்தை உணராமல் இருந்தார்கள், இந்த அழிவை குறித்து, ஏற்பட போகிற அழிவை குறித்து
உணராமல் இருந்தார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த இடத்துல அவர்கள் பாவம் செய்தார்கள்னு சொல்லியில்லை. அவர்கள் என்ன சொல்லி செஞ்சிருக்கிறாங்க? அவங்க புசித்து குடித்து பெண்கள் கொடுத்து பெண்கள் எடுத்து. இப்போ அதில் என்ன வேதமைகளுக்கு சொல்ல வருகிறது? அந்த ஜனங்களுக்குடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. அதை நாங்கள் சொல்லுவோமே, நான் யாருக்கும் கரைச்சல் இல்லை, நான் என் பாட்டில் தான் இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த ஒரு பிள்ளையும் செய்கிறது இல்லை, நான் என்னை பாட்டில் என்ன வழியில் நான் போய்கொண்டிருக்கேன். இப்படியான ஒரு வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருப்பது அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழல்ல. எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கூட திட்டம் இருக்கிறது. அப்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதா இருந்தால் இந்த ஜனங்களே போல் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் வாழ்வோம். தேவனுடைய வார்த்தையை குறித்து சத்தியத்தை குறித்து எந்த ஒரு உணர்ச்சி இல்லை. மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போல் நாங்களும் வாழ்கிறோம். ஒரு வசனம் கூறுகிறது, நீ தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் கர்த்தரே கர்த்தரே என்று கூறினாலும் நான் உன்னை அறியேன் என்று சொல்வேன் என்று இயேசு கூறுகிறார். அதாவது நாங்கள் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ அல்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகும். அந்த ஜனங்கள் அந்த ஜல பிரயாணம் வரும் வரைக்கும், அந்த அழிவு ஏற்படும் வரைக்கும் உணராமல் இருந்தார்கள். அவங்களோட பாட்டில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எங்களுடைய வாழ்க்கை அப்படியான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நாங்கள் ரெண்டு பேதரு 2:5 வாசித்தால், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ரைட், இப்போ இந்த வசனம் பாருங்க, நீதியை பிரசங்கம் செய்ததான நோவா. அதாவது இந்த நோவாவை பற்றி நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். நோவா வந்து ஒரு பிரசங்கி. இப்போ நாங்கள் அப்படியா வேதத்தில் காண மாட்டோம். ஏன்னா நோவா ஆண்டவர் சொன்ன மாதிரி பேலை செய்தார், அவருடைய குடும்பத்தோடு மிருகங்களோடு அவர் பேலைக்கு சென்றால் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் நோவா ஒரு பிரசங்கியாக இருந்தார். அவர் நீதியை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய சத்தத்தை குறித்து பிரசங்கம் செய்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. இது ரொம்ப முக்கியமான காரியமா? கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் அழிந்து போனார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நான் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படுகிறேன்? இன்றைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியாமல் இருந்தால் இந்த ஜனங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு, அதே நிலைமை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படும். அதாவது கீழ்ப்படிவு ரொம்ப முக்கியம். இந்த ஜனங்கள் அழிந்து போகிறதுக்கு, அந்த ஜனங்கள் நோவுடைய காலத்தில் இந்த ஜனங்கள் அழிந்து போகிறதுக்கான காரணம், அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை, ஒரு உணர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை. இரண்டாவது, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு நீங்கள் இந்த பிரசங்கம் கேட்குறீங்க, அநேக செய்திகளை கேட்குறீங்க, எவ்வளவு தூரம் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீங்க? இதை குறித்து கொஞ்சம் சிந்திங்க. அதோடு கூட இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் சீக்கிரமாக நோவாவுடைய வாழ்க்கையில், நோவாவும் தன்னுடைய குடும்பமும் எப்படி ரட்சிக்கப்பட்டது. வேதம் எங்களுக்கு கூறுகிறது, நோவுடைய காலத்தில் ஏற்பட்ட காரியமே கடைசி காலத்தில் ஏற்படும். அதாவது நோவா கடைசி மட்டும் அவன் உறுதியாக இருந்தான், அது நிமித்தம் அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அதே தான் இயேசுவும் கூறுகிறார். மத்தேயு 24:13 கடைசி மட்டும் உறுதியாக இருப்பவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ நோவா எந்த பகுதியிலே அவன் உறுதியாக இருந்தார்? நாங்கள் சீக்கிரமாக நான் 4 காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நோவா எந்த பகுதியிலே உறுதியாக இருந்தார், அதே பகுதிகளிலே நாங்களும் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த காலத்திலே. முதலாவது நாங்கள் பார்ப்போம் சீக்கிரமாக நோவோட வாழ்க்கையிலே. நாங்கள் வாசிப்போம் ஆதியாகமம் 6:6 நாங்கள் போவோம். ஆதியாகமம் 6:6 நாங்கள் 9 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமுமாய் இருந்தான். ரைட், இந்த இடத்துல பாருங்க, நோவாவை பற்றி 2 காரியம் கூறுகிறது. நோவா அந்த இருந்த காலங்களிலே, ரைட், அவன் எப்படியா இருந்தானாம்? நீதிமானுமாம் உத்தமுமாம். நீதிமான் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லியிருக்கிறது. தேவனோடு கூட நடந்தொரு மனுஷன். அவன் கடைசி மட்டும் அவன் நீதிமானாகவும் கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனுஷனாகவும் இருந்தான். இப்போ அதில் அர்த்தம் என்னது? கர்த்தரோடு நடக்கும் பொழுது அவன் கீழ்ப்படுகிற மனுஷனாய், பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாய் நல்ல ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அவன் எப்பொழுதும் தேவனோடு கூட நடந்தவன், அவன் நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் கடைசி மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம்தான்,
தேவனோடு கூட நாங்கள் நடக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒரு சில நேரம் தேவனை விட்டு நாங்கள் நடக்கிறோம். தேவையான நேரத்துக்கு நாங்கள் தேவன் எங்களுக்கு சேர்த்துக்கொள்கிறோம். தேவையான நேரத்துக்கு மாத்திரம் நீதிமானாக மாறுகிறோம். மற்ற நேரங்களிலே தனியாக நடக்கிறேன், வேற யாரோட சரி நடக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோவா தன்னுடைய குடும்பத்தோடு ரட்சிக்கப்படுவதற்கான காரணம், அவன் கடைசி மட்டும் உறுதியாக இருந்தான். எதிலே அவன் உறுதியாக இருந்தான்? அவன் தேவனோடு நடப்பதில் உறுதியாக இருந்தான். அவன் நீதிமானாய் வாழுவதற்கு உறுதியாக இருந்தான். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை கொடுத்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நோவோடைய காலத்திலே நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும் என்று வேதம் கூறுகிறது. அப்போ இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது மிக முக்கியம். நான் தேவனோடு கூட நடக்கிறவனா இருக்கிறேனா? சூழ்நிலைகள் மாறும், எங்களை சுற்றி காரியங்கள் ஏற்படும், நாங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் ஒரு சில சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரிடும். அந்த சந்தர்ப்பங்களிலே நான் எப்படியாய் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு செல்கிறேன்? நான் தேவனோடு நடக்கிறவனா இருக்கிறேனா? கொஞ்சம் சிந்திங்க. நோவா ஒரு நீதிமானும் தேவனோடு நடக்கிறவன். அது மாத்திரமல்ல, அவனை குறித்து சொல்லியிருக்கிறது அவன் உத்தமம் உள்ளவனாக இருந்தான். இந்த உத்தமம் என்று சொல்லும் பொழுது அதில் அர்த்தம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பிளேம்லெஸ், அதாவது சின்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குற்றம் அற்ற, பாவம் அற்ற, பாவம் இல்லாத. இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது எங்களுக்கு, நோவாவை பற்றி வேதம் அப்படியாக கூறுகிறது, பாவம் அற்ற, குற்றம் அற்ற. இப்போ நாங்கள் பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் இல்லை பாவம் இல்லாதவர்கள். இயேசு ஒருவர் தான் பாவமற்றவர். அப்போ எப்படி இந்த நோவாவை பற்றி இந்த இடத்துல இப்படியா சொல்லியிருக்கிறது? இப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வந்து இதில் மூல மொழியை நாங்கள் பார்க்கும் பொழுது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் சொல்லுவோம் பாவம் செய்யாத மனுஷன் யாரும் இல்லை. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பாவம் என்கிறது இருக்கிறது, பாவத்தின் பிரதிபலன் உடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்னத்தை சொல்லியிருக்கிறது என்றால், இப்போ நாங்கள் தெரியாமல் செய்கிற பாவங்கள் அநேகம் இருக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே. நாங்கள் தெரியாமல் பாவம் செய்கிற, அதுக்கு பிறகு நாங்கள் அதை குறித்து வருந்துகிறோம், நாங்கள் மனம் திரும்புகிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதான குற்றம் அற்றன்னு சொல்லும் பொழுது அதில் அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாங்கள் தெரிந்து இது தவறு, இது பாவம் என்று தெரிந்தும் அந்த பாவத்திலே ஈடுபடுறோம். பாருங்க, அதை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. நோவா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அல்ல, அவன் உத்தமமனா இருந்தான். அதாவது அவன் தெரிந்தே தவறு செய்யாதவனாக இருந்தான். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் சில நேரம் ஒரு சில காரியங்கள் இது தவறு, இது பாவம் எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் அதில் என்ன செய்வோம்? ஈடுபடுவோம், அதை செய்து அதோடு நிப்பாட மாட்டோம். தொடர்ந்து அந்த பாவத்திலேயே நாங்கள் வாழ முயற்சி செய்கிறோம். அப்போ இப்படியாய் வாழும் பொழுது அந்த ஆண்டவர் சொல்கிறார், கடைசி மட்டும் உறுதியாக இருக்கிறவன். எதிலே உறுதியாக இருந்தான் நோவா? அவனுடைய உத்தம தன்மையிலே அவன் உறுதியாக இருந்தான். அவன் பாவம் செய்யாதவனாய் காணப்பட்டான். ரைட், எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் அநேக நேரம் ரைட் எங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் உண்டாகுது. ஏன்னா பாவம் இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. ஏன்னா இன்றைக்கு இந்த இதை காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ரைட், உங்களுக்கு சொல்ல முடியுமா நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் பொய் சொல்லி இல்லை? உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாங்கள் எல்லாரும் நாங்கள் ஏதாவது ரீதியில் நாங்கள் தவறு செய்கிறோம், பாவங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த நோவாவை பற்றி சொல்லியிருக்கிறதான காரணம் என்னன்னு சொன்னால், அவன் தெரிந்து பாவம் செய்யாதவனாக இருந்தான். தேவனுக்கு முன்பதை உத்தமனாக இருந்தாள். அதிலே உறுதியாக இருந்ததுனால தான் அவனும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. இந்த கோவிட் காலத்தில் அநேக நேரம் இந்த நாட்களில் வேலைகள் இல்லை, நீங்கள் வீடுகளில் தான் இருக்கிறீங்க ரைட், தனிமையாக இருக்கிறீங்க, குடும்பத்தோடு இருக்கிறீங்க, அதிகமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்துருவானவன் நாங்கள் நினையாத நேரத்தில், நான் நினையாத விதத்தில் சோதனைகள் எங்களுக்கு கொண்டு வருவான். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திச்சு பாருங்க. சில காரியங்களுக்கு தவறு, இது பிள்ளைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் அதில் தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதமைகளுக்கு கூறுகிறது, கடைசி மட்டும் நான் உறுதியாக இருந்தான் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். கண்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுங்க, நீங்கள் கீழ்படிங்க. நாங்கள் பார்க்குறோம் நோவா அவன் கடைசி மட்டும் உறுதியாக இருந்தான். எதிலே உறுதியாக இருந்தான்? அவன் தேவனோடு நடப்பதிலே அவன் உறுதியாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கை உத்தமம் என்கிறதான பகுதியில் அவன் உறுதியாக இருந்தான். அதனால தான் நோவாவும் அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது.
இனி ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஏபிரேயர் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம், 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான். அதனால் ரைட், இந்த இடத்துல இரண்டு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நோவாவுடைய வாழ்க்கையிலே கடைசி மட்டும் அவருடைய வாழ்க்கையில் உறுதியாக இருந்த இனியொரு இரண்டு காரியம், முதலாவது இரண்டு காரியம் பார்த்தோம், அதுதான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் தேவனோடு அவன் நடந்தவனாக இருந்தான், அதிலே அவன் உறுதியாக இருந்தான். அவன் தெரிந்து பாவம் செய்ய உத்தமனாய் அவன் உறுதியாயிருந்தான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் நோவா விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். இந்த விசுவாசத்தை பற்றி பேசும் பொழுது, இப்போ நான் விசுவாசத்தை பற்றி நாங்கள் அநேக நாங்கள் பிரசங்கம் செய்திருக்கிறோம். இந்த இடத்துல நோவாவை பற்றி கூட இருக்கிற விசுவாசம் என்ன, நோவாக்கு இருந்த விசுவாசம் என்ன? அதாவது ஆண்டவர் கூறுகிறார், நீ ஒரு பேலையை கட்ட வேண்டும். காரணம், மழை வந்து ஒரு வெள்ளம் உண்டாவி இந்த முழு உலகமே அழிந்து போக போகிறது. இப்போ அது வரைக்கும் நோவா மழை கண்டதே இல்லை, அது வரைக்கும் பூமிக்கு மழை பெய்யலை. நோவடைய காலத்துக்கு பிறகு தான், நோவடைய காலத்தில் தான் முதல் முறையாக உலகத்தில் மழை பெய்தது. இப்போ ஆண்டவர் இதை சொல்லும் பொழுது, இப்போ நாங்கள் என்ன கேட்போம், இப்போ எங்களுக்கு சொல்லியிருந்தால் நானாக கேட்டிருப்பேன், இப்போ கேட்டிருப்போம், ஆண்டவர் இந்த மழையா, மழைனா என்ன, எப்படி வரும், இதை கொடுத்த ஒரு சந்தேகம், இது எப்படி நடக்கும், இப்படி இதை கொடுத்த ஒரு யோசனை, இப்படியே அநேக எண்ணங்கள் யோசனைகளை சுற்றி வந்திருக்கும். ஆனால் நோவா பாருங்க, அவன் காணாத ஒரு காரியத்தை குறித்து, ரைட், மழையை கண்டதே இல்லை, ஆனால் அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தில் அவன் உறுதியாக இருந்தான், அவனுக்குள்ள சந்தேகம் வரல, அது நிமித்தம் அவன் ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை என்ன, உலகத்தில் எங்களோட தேசத்தில் இன்றைக்கு நிறையா பேர் கிறிஸ்துவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகிறது, இந்த உலகத்துக்கு என்ன நடக்க போகிறது, எனக்கு என்ன நடக்க போகிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகிறது, ஒரு கலக்கம், ஒரு பயம், என்னுடைய வேலைக்கு என்ன நடக்கும், என்னுடைய வருமானத்துக்கு என்ன நடக்கும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், எங்களை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, நாங்கள் காண்கிற காரியத்தை குறித்து அல்ல, நாங்கள் நடப்பது விசுவாசத்தின் காரியங்கள் உண்டாக. இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் நோவா காணாத ஒரு காரியத்தை குறித்து விசுவாசித்தான், அந்த விசுவாசத்தை உறுதியாக இருந்தான். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இப்பொழுது காண்கிற காரியம் அல்ல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாய் சொன்னதான பொருத்தனைகள், வாக்கு தத்தங்கள், அவனுடைய வார்த்தையில் உங்களுக்கு குறித்து சொல்லியிருக்கிற காரியங்களை நீங்கள் இப்பொழுது நீங்கள் காணலை, இப்பொழுது உங்களால் அதை காண முடியாது, ஆனால் நீங்கள் அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த பயம் எங்கிற காரியம் எங்களை விட்டு போக வேண்டும் என்றால் இதனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நோவா மலையை காணலை, கண்டிருக்கலை, ஆனால் ஆண்டவர் சொன்னது நிமித்தம் அவன் அதை விசுவாசித்தான், அவன் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். இயேசு கூறுகிற கடைசி மட்டும் உறுதியாய் நிற்பவன், நோவோட வாழ்க்கையில் நோவை ரட்சிக்கப்படுவதற்கான காரணம் அவன் விசுவாசம் என்கிற காரியத்திலே உறுதியாக இருந்தான். அவன் காணல், அவனுடைய இறந்த காலத்தை குறித்து யோசிச்சு அவன் தீர்மானெடுக்கலை, எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் அவருக்கு என்ன சொல்லியிருக்கார் அதை தான் அதை விசுவாசித்தான் அவன் தீர்மானம் எடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை குறித்து சில நேரம் எதிர்பார்ப்பு நீங்கள் இழந்திருப்பீர்கள், ஒரு சில காரியங்களை விட்டிருப்பீர்கள், வாழ்க்கை ஒரு இழந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய எதிர்பார்ப்புகளாக இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அந்த எதிர்பார்ப்புகளை கைவிட வேண்டாம். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் நோவா அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தது, அது மாத்திரம் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது அவன் தேவ பயபக்தி உள்ளவனாய், அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக அவன் செயல்பட்டான் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்குள்ளே இந்த பயத்தை கொடுத்து நான் உங்களுக்கு பேசினேன். நோவா தேவ பயபக்தி உள்ளவனாயிருந்தான், அவன் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். இன்றைக்கு நாங்கள் தேவனை தவிர மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் பயம், இந்த கொரோனாவுக்கு பயம், வேற சார் வியாதி வந்த பயம், வேற சார் பிரச்சனை வந்த பயம். ஆனால் நோவா தன்னுடைய தேவனுக்கு குறித்து, அதாவது தேவ பயபக்தி உள்ளவனாயிருந்தான் வேதம் கூறுகிறது. இப்போ எங்களுடைய தேவன்
அவர் நீதி உள்ளவர். அவர் தீமை செய்யும் பொழுது எங்களை தண்டிக்கிறவராக இருக்கிறார், அதே போல நாங்கள் நன்மை செய்யும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகமே பயத்தோடு இருக்கிறதான் இந்த காலத்திலே நாங்கள் தேவனுக்கு தேவ பாய் பக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் வந்து தங்களுடைய குடும்பம் மீது அன்பு இருக்கிறவர்கள், தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தேவ பயபக்தியோடு இருப்பார்கள். அவர்கள் தவறு செய்கிறதுக்கு அவர்கள் பயப்படுவார்கள். காரணம் என்ன? தங்கள் தவறு செய்யும் பொழுது, தங்கள் பிள்ளைகளை செய்யும் பொழுது தங்கள் நிமித்தம் அதன் பலன் தன்னுடைய குடும்பத்துக்கு வரும் என்கிறதான காரியம். இன்றைக்கு நிறைய பேர் தன்னுடைய குடும்பத்தை குறித்து அக்கறை இல்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் செய்கிறத செஞ்சிட்டு இருப்பேன். நோவா அவனுக்குள்ளே இருந்த தெய்வ பயபக்தி நிமித்தம் அந்த குடும்பத்தை ரட்சிக்கும்படியாய் அவனுக்குள்ளே அந்த தெய்வ பயபக்தி இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய சில பிள்ளைகள் நிமித்தம், எங்களுக்கு தேவ பயம் இல்லாதது நிமித்தம் அதன் பலன், சில நேரம் பிரதிபலன் உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுபவிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நோவுடைய கடைசி மகன் ஒரு பிள்ளை செய்கிறார். நோவோட கதை நீங்கள் வாசித்து உங்களுக்கு தெரியும். அதன் பலன் யாருக்கு போகுது? அந்த மகனுக்கு அல்ல, அவனுடைய பிள்ளைக்கு. தாவீது செய்த பிள்ளை அப்சலோனுக்கு போனது. அப்சலோன் இறந்து போனான், தாவீதுடைய மகன். அப்போ தேவனுடைய நோவா தேவ பயபக்தி உள்ளவனாக ஏன் இருந்தான்? அவனுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படியாய். அப்போ இன்றைக்கு நாங்கள் தேவ பயபக்தி உள்ளவராக இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு அனாவசியமான பயங்கள், கடைசி காலத்தை குறித்து அநேக எண்ணங்கள், சிந்தனைகள் எங்களை சுற்றி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே இதை குறித்தால நாங்கள் சிந்திக்க வேண்டும். நான் உங்களுக்கு அதற்கான பதிலை உங்களுக்கு சொன்னேன். கடைசி காலம் என்பது 2000 வருடத்துக்கு முன்பதாகவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதை குறித்து இப்போ நாங்கள் தேடுகிறது, இதை குறித்து அனவசியமான பயத்தை ஏற்படுத்தி கொள்வது அவசியம் இல்லை. ஆனால் என்ன எங்களுக்கு தேவை? நாங்கள் கடைசி காலத்துக்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையிலே தெளிவாய் கூறுகிறது, நோவுடைய காலத்திலே நடந்தது போலவே மனுஷபுத்தனுடைய காலங்களிலும் நடக்கும் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கூறுகிறார், கடைசி மற்றும் உறுதியாய் நிற்பவன் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ நோவுடைய காலத்தில் நடந்தது என்ன? அந்த ஜனங்கள் ஏன் அழிந்து போனார்கள்? அவர்கள் உணர்ச்சி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் நோவா, அவருடைய குடும்பம் எப்படி ரட்சிக்கப்பட்டது? அவன் கடைசி மற்றவனுடைய வாழ்க்கையில் எது உறுதியாக இருந்தது? அவன் தேவனோடு நடக்கிறவனாக இருந்தான். அவன் பாவம், அதாவது குற்றமற்றவனாய் அவன் இருந்தான். அவன் தேவ பயபக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் கடைசி மட்டும் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான், தேவனை விசுவாசிக்கிறவனாய் இருந்தான். இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், நண்பர்கள், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியம். கர்த்தர் உங்களையும் உடைய குடும்பத்தையும் ரட்சிக்க வேண்டும் என்றால் நோவா இந்த பகுதியிலே அவருடைய வாழ்க்கையிலே உறுதியாய் அவன் இருந்தான். அந்த பகுதி என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் தேவனுக்கு முன்பதாய் நீதிமானவர்களை, உத்தமனாய் நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா சத்துருவானவன் எங்களை விழுங்க வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். எங்களுடைய பாவத்துக்கு எங்களை உட்படுத்த, எங்களுடைய சோதனைகளை ஏற்படுத்தி, எங்களுடைய வாழ்க்கைகளை அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். எங்களுடைய விசுவாசங்களை இழந்து பயத்தோடு, சந்தேகத்தோடு வாழ அவன் சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்படியான ஒரு காலகட்டத்திலே நோவாவை போல் நாங்களும் இந்த பகுதியில் நாங்கள் உறுதியாக இருப்போம். நாங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய தேவன் எங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய குடும்பத்தையும் எங்களையும் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே ஒரு சில வினாடி என்னோடு கூட உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுது நாங்கள் கேட்ட செய்திக்காக, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கப் போகிறோம். உங்களுடைய பாஸ்டர் ரவி முன்பதாக வந்து அதற்காக ஜெபிக்கப் போகிறார். நாங்கள் அனைவரும் ஒருமனப்படுவோம். ஹாலேலூயா. ஆம் ஆண்டவரே, பிதாவே, இயேசுவே, உமக்கு நன்றின்னு சொல்கிறோம். ராஜா, நாங்கள் கேட்டதான இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் ஆண்டவரை உமக்கு முன்பதாக நிறுத்துகிறோம். அதை குறித்து தியானிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பதாக பயமுள்ளவர்களாக,
கீழ்ப்படுகிறவர்களாக நீதிமான்களாக விசுவாசம் உள்ளவர்களாக கரையற்றவர்களாக பாவமற்றவர்களாக இருக்கிறோமா தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை நீராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்கிறேன் இந்த நாளில் உமது வார்த்தையை கேட்டு உமது ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுகிறேன் இதோ எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜா நாங்கள் வாழத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன் பரிசுத்த ஆண்டவரே இதோ நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்களிலே உறுதியாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஆண்டவரே தகப்பன இருதயங்கள் கலங்காமலும் எங்களுடைய விசுவாசத்தில் எந்த ஒரு சந்தேகமும் வராமலும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சூழ்நிலை எப்படியாய் இருந்தாலும் கர்த்தர் எங்களை காப்பார் கர்த்தர் எங்களை தேற்றுவார் கர்த்தர் எங்களை உருவாக்குனவர் அவர் எங்களை நேசிக்கிறவர் வழி நடத்துகிறவர் பிதாவே இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை பாதுகாத்து கொண்டமைக்காக நன்றி இனிமேலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்த போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 அப்படியாக நாங்கள் யாவரும் சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோதிரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதிரி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோதிரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும் ஆமேன் இப்பொழுதும் பிதாவின் அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவனுடைய அந்நியோன்னி ஐக்கியமும் அவர் வருவரவும் உங்களோடும் என்னோடும் கூட இருப்பதாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்